அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 9 தேதி செவ்வாய்க்கிழமை, தவக்காலத்தினுடைய 3 வாரம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 21-35 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரர்கள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 மட்டுமல்ல, 70 7 என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி கூப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளன் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்ததையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனம் மாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் என கருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிறிஸ்தவ பண்பு என்னவென்று சொன்னால், இந்த மன்னிக்கிற ஒரு மனப்பான்பு தான். மன்னிக்கிற ஒரு மனப்பக்குவம், ஒரு குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் நிச்சயமாக ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். யாரிடத்திலே உண்மையாகவே மன்னிக்கிற ஒரு குணம் இருக்கிறதோ அவர்கள்தான் கடவுள் மீது ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக, பக்தியுடையவர்களாக, அல்லது கடவுளுடைய சீடர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு உரிமையை, ஒரு பாக்கியத்தை பெற தகுதியுள்ளவர்கள் என்று கூட நாம் சொல்லலாம். என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இறைவன் ஒருவேளை துவக்கம் முதல், விவிலியத்தினுடைய துவக்கம் முதல் பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவேளை அவர் கோபம் கொண்டு ஒவ்வொருவரையும் மன்னிக்க மனம் இல்லாமல் தண்டிக்கிற அல்லது கண்டிக்கிற ஒரு கடவுளாக இருந்திருந்தார் என்று சொன்னால், நிச்சயமாக மனித குலம் முழுவதுமே அழிந்திருக்கும். என்று சொன்னால், எல்லோருமே தண்டிக்கப்படவளாகத்தான் இருந்தார்கள், இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய அந்த மன்னிக்கிற, பாவங்களை மன்னிக்கிற, உங்களுடைய தவறுகளை மன்னிக்கிற ஒரு கடவுளாக இருப்பதால் தான் இன்று நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கடவுளுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம், கடவுளிடத்திலே மன்னிப்பை வேண்டுகிற நாம், பிறரையும் மன்னிக்கிற ஒரு மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாகவே கடவுளுடைய மன்னிப்பை
பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவருமே தகுதியுடையவர்களாக இருக்க முடியும். அவைதான் இந்த நற்செய்தி வாசகத்தை கடைசியில் சொல்லப்படுகிறது. உடைய சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லி. ஆகையால் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்திலே குறிப்பாக இந்த மன்னிக்கிற ஒரு கிறிஸ்துவ பண்பை நாம் ஒவ்வொருவருமே வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த மன்னிக்கிற ஒரு மனப்பாங்கானது இந்த தவக்காலம் நமக்கு உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், சிலுவை பாதையை தியானிக்கிற பொழுது நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும், இது என்னுடைய பாவம், என்னுடைய தவறு, என்னுடைய பலவீனத்துக்காக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இவருடைய மரணத்தின் வழியாக நான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி நினைவு கூற வேண்டும். அந்த நினைவு கூறுகிற அந்த ஒரு செயல் பிறரை மன்னிக்கிற அல்லது நமக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்கள், நமக்கு எதிராக தவறு செய்கிறவர்களுடைய குறைகளை அல்லது பாவங்களை தவறுகளை மன்னிக்கிற ஒரு மனிதர்களாக இந்த தவக்காலம் தவ முயற்சிகள் நம்முடைய பங்கெடுக்கிற சிலுவை பாதைகள் தியானிக்கிற அந்த சிலுவை பாதைகள் நம்மை மாற்ற வேண்டும். நாம் நினைக்கலாம், எத்தனை முறை மன்னிப்பது, நான் மனிதன் தானே, எத்தனை முறை மன்னிப்பது என்று சொல்லி கூட நாம் கேட்கலாம். ஏன் கடவுள் நம்மை மன்னிப்பதில்லையா? ஒவ்வொரு முறையும் இறைவனத்திலே சென்று ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிற பொழுது கடவுள் மன்னிக்கிறாரே, மன்னிப்பதற்காகத்தான் இந்த ஒவ்வொரு அருட்சாதனத்தை ஏற்படுத்தி இருக்காரே, அந்த அளவுக்கு நம் மீது அன்பு கொண்ட அந்த இறைவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பும் இதுதான். உங்களுடைய மன்னிப்பு எண்ணிக்கையில் அடங்கிவிடக்கூடாது. நான் இரண்டு முறை மன்னித்து விட்டேன், மூன்று முறை மன்னித்து விட்டேன், மீண்டும் மீண்டும் எனக்கு எதிராக என்னை துன்புறுத்துகிறார்கள், என்னை பற்றி இல்லாதது கொள்ளாது பேசுகிறார்கள், எனக்காக தவறு எனக்கு எதிராக தவறு செய்கிறார்கள், ஆகியவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி நம்முடைய மன்னிப்பை ஒரு வரையறைக்குள்ளாக ஒரு அளவுக்குள்ளாக நாம் வைத்திருக்கக்கூடாது, வைத்திருக்கவும் முடியாது என்று சொன்னால் கடவுளுடைய மன்னிப்பை அளவுக்கு அதிகமாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதே மன்னிப்பை நாம் பிறருக்கும் அளிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவை அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே மன்னிக்க இந்த ஒரு பண்பு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இரண்டு காரியங்களை நினைவு கூற வேண்டும். ஒன்று, ஒருவேளை கடவுள் என்னுடைய பாவங்கள் என்னுடைய தவறுகளை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், ஒருவேளை அவர் தண்டிக்கிற கடவுளாக இருந்தார் என்று சொன்னால் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமா? இரண்டாவது, மன்னிக்கிற ஒரு மனப்பாங்கு எங்கு இருக்கிறதோ அந்த இடத்துலதான் மகிழ்ச்சி இருக்கும், சமாதானம் இருக்கும். இல்லை என்று சொன்னால் நமக்கு எதிராக தவறு செய்தவர்கள் கூட அவர்கள் உள்ள தலைவச்சே அறியாமல் செய்து விட்டோம், தவறு செய்து விட்டோம் என்று சொல்லி மன வருத்தப்பட்டு அவர்கள் செய்த தவறை பல நேரங்களிலே அவர்கள் மறந்து போயிருப்பார். ஆனால் எனக்கு எதிராக தவறு செய்து விட்டான், எனக்கு எதிராக குற்றம் செய்து விட்டான் என்று சொல்லி உள்ளத்திலே வைத்துக் கொண்டு ஒரு வைராகியத்தோடு கூட ஒரு பகைமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குத்தான் பல நேரங்களில் பார்க்கிறோம். எல்லா விதமான நோய் நொடிகளும் எல்லா விதமான அசுகங்களும் அதே போன்று பல பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இரண்டை மட்டும் நினைவு கூற வேண்டும். ஒன்று, கடவுள் என்னை அளவுக்கு அதிகமாக மன்னித்துக் கொண்டிருக்கார், ஆகவே நான் பிறரை மன்னிக்க வேண்டும். நான் மன்னிக்கிற இரண்டாவதாக, நான் மன்னிக்கிற ஒரு மனிதராக இருக்கிற பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காண முடியும். மன்னிக்கிற அந்த ஒரு பண்பு இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு நாமே தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாக, ஒரு நரக வாழ்க்கையாக, ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறி போய்விடும். ஆகவே இந்த மன்னிக்கிற ஒரு குணம் என்பது நிச்சயமாக உடனடியாக வர முடியாது. மாறாக கடவுளுடைய பாண்டுகளை தியானிக்கிற பொழுதும் கடவுள் என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூர்ந்து தியானிக்கிற பொழுதுதான் பிறரையும் நாம் மன்னிக்கிற, பிறரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற, பிறரையும் மன்னித்து அன்பு செய்கிற ஒரு மனிதர்களாக நாம் மாற முடியும். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு வரத்தை இந்த தவ காலத்தில் இறைவனத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் செய்த தவறையும் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருந்தாலும் எங்களை மன்னிக்கிற ஒரு கடவுளாக, மன்னிக்கிற தெய்வமாக நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். நாங்களும் பிறரை மன்னிக்கவும், பிறரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவளை அன்பு செய்யவும், இந்த மன்னிப்பின் வழியாக நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ எங்களுக்கு அருள் புரியும். ஆமேன்.